தன்வந்த்ராலயா ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு வந்து உதயமா இருக்குது டாக்டர் வனிதா அவங்க வந்து இதோட ஃபவுண்டர் டைரக்டர் இன்னைக்கு திறப்பு விழா நடந்துருக்குதுங்க டாக்டர் வனிதா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் இந்தியன் மெடிசன் சிசிஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து தலைவராக இருந்தவங்க அது ஒரு பாடி இன் டெல்லி ஸோ ஆயுர்வேதாவை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய இந்தியன் மெடிசன் எல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு துறையில் வந்து சிறந்த ஒரு நிபுணராக டைரக்டர் பதவியை வகிக்கிறாங்க அவங்களுடைய பல நாள் கனவான ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கி திறந்துருக்குறாங்க ஒரு இன்டெகிரேட்டட் ஆயுர்வேதிக் ஃபெசிலிட்டி எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நானு ப்ளஸ் நம்ம சாய்ராம் இன்ஸ்டியூட்டோட சிஓ அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி திறப்புலாம் பண்ணியிருக்கோம் நம்ம நாட்டுக்கு வந்து ஆயுர்வேதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் இந்தியன் மெடிசன் எல்லாமே சித்தா ஹோமியோபதி எல்லாமே கூட ரொம்ப எசென்ஷியல் ஒரு மெடிசன் அது அதை வந்து ஒரு மாடர்ன் முறையில் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களுக்கு ஆயுர்வேதா பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும்னு நான் நம்புகிறேங்க தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து வருது இது நிறையா நண்பர்கள் பிரஸ் நண்பர்கள் கேட்குறீங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து இப்போ தேய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்குது அதோடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது பாஜக வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம கட்சியில் தான் பெரிய அளவில் வர்றாங்க தமிழ்நாட்டிலேயே பாஜக மேலே புதுசாக ஒரு பிடிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோடிஜி அவருடைய திட்டங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதனை போய் சென்றடைஞ்சிருக்குது எல்லா திட்டங்களுமே ஒரு வீடாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு ஒரு லோனாக இருக்கட்டும் கிரெடிட் கார்டு திட்டமாக இருக்கட்டும் ஒன்று நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களின் திட்டங்கள் ரீச் ஆனது செகண்ட் வந்து ஒரு யங் பார்ட்டியாக வந்துகிட்டு இருக்குங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பெரிய லெவலில் மக்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுடைய மோடி கவர்மெண்ட் 6 வருஷம் பூர்த்தி அடைஞ்சது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து உச்சத்தில் போயிட்டு இருக்குதுங்க 2021 சட்டசபை தேர்தலிலேயோ இதோடைய வேறுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு பெரிய லெவலில் வந்து எல்லா பகுதியிலையுமே எம்எல்ஏஸ் மக்கள் எலெக்ட் பண்ணி நல்ல ஒரு ஓட் ஷேரில் வரக்கூடிய கட்சியாக இருக்குங்க ஆனால் இதற்கு முன்னாடி நம்மளுடைய மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள் கூட சொன்னாருங்கன்னா இந்த மாதிரி சில தலைவர்கள் சில தொண்டர்கள் அவங்க வந்து சேரும்போது அவங்க மேலே சில கிரிமினல் கேசஸ் இருந்தது நிஜம்தான் அது வந்து எங்களுடைய கவனத்துக்கு வரல கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சில முடிவுகள் எடுத்துருக்குறோம் அந்த மாதிரி யாரையும் சேர்த்திக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்லியிருந்தாங்கன்னா பட் என்னுடைய பர்சனல் கருத்து எப்பவுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு குண்டர்களோ அல்லது தப்பு பண்ணுறவர்களுக்கோ ஒரு சரணாலயமாக எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு இந்த வேலை இல்லை ஸோ கட்சி வந்து ஆல்ரெடி சில கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டாங்க நம்ம தலைவர் சொன்னதுக்கப்புறம் நிறையா கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டாங்க இப்போதைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்கன்னா ஏன்னா நிறையா லெவலில் வந்து சேரும்போது சில தவறுகள் அங்கங்கே நடந்திருக்கலாம் அதை வந்து இப்போ நிவர்த்தி பண்ணிட்டோம் இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய தலைவர் ஆல் இந்தியா தலைவர் மாநில நேஷனல் பிரசிடென்ட் ஜே பி நட்டா அவர்கள் வந்து நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு தமிழ்நாடு வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன கருத்து என்னென்னா தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் இதை வந்து பாஜக நிச்சயமாக வந்து ஆதரிப்போம்னு சொல்லிட்டு இந்த 7.5% எப்போ வந்து நம்முடைய அசம்பிளியில் வந்து எல்லா கட்சிகளுமே சேர்ந்து இதை வந்து பண்ணும்போது நாங்கள் வரவேற்கணும் அப்போவே நம்ம பாஜக தலைவர் எல்லாமே வரவேற்கோம் இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க கவர்னருக்கு வந்து நீங்கள் நிர்பந்தம் கொடுங்க கவர்னரை வேகமாக சைன் பண்ண சொல்லுவாங்க இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அரசு கவர்னருக்கு போயிருக்கு அவருக்கே உரிய முறையில் வந்து பரிசீலித்து அவர் கொடுப்பாங்க நாங்களும் ஒரு அரசியல் கட்சியாக வந்து எங்களுடைய நிலைப்பாடு வந்து 7.5% இருக்கணும் அப்படிங்கிறத பல முறை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம் பல முறை இதை நாங்கள் ஆமோதிச்சிருக்கோம் ஏன்னா நம்முடைய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வச்சு பாஜக வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரான கட்சி இப்போ பாஜகனால தான் கவர்னர் வந்து சைன் பண்ண மாட்டாங்க கவர்னர் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் தான் ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி கவர்னர் அவர் அவருக்கும் பாஜக என்கிற கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அரசு வந்து இதை முடிச்சிடறேன் இப்போ அரசு வந்து அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை ஒரு சட்டமாக பண்ணி அதை கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டை சென்டிட்டு கவர்னர் கவர்னர் அவருக்குரிய ப்ரொவிஷனில் வந்து அதை பார்த்து அதை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னா இப்போ எல்லா கவர்னருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பொலிட்டிஷியனாக தான் இருந்திருப்பாங்க உங்களுடைய கேள்வின்னா பட் அவங்க மொமெண்ட் அதை ரிசைன் பண்ணிட்டு தான் அவங்க கவர்னர் ஆகிறாங்க நம்மளுடைய ஸ்பீக்கர் மாதிரி அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த கட்சியும் சாராமல் ஒரு தெளிவான நிலைப்பாடு தான் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா பட் எங்களுடைய நிலைப்பாடு 7.5% எப்பவுமே நாங்கள் வரவேற்கோம் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் நானும் நம்புறேங்க இதில் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜென்சி நம்ம சொல்கிறோம் அர்ஜென்ட்டாக இது அப்படின்னா அர்ஜென்ட் தான் இல்லைன்னு நான் சொல்லிங்கன்னா டைம் இருக்குது கவர்னர் என்ன நிராகரிக்கல கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஓன் இதில் வந்து அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு அட்டார்னி ஜென்ரல்ட்டியோ சாலிசிட்டர் ஜென்ரல்ட்டியோ அட்வொகேட் ஜென்ரலையோ ஒப்பீனியன் வாங்குற ப்ரொவிஷன் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு கொடுப்பாருங்கன்னா பட் கட்சியோட நிலைப்பாடு எப்படி வந்து நீங்கள் வந்து நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள் அறிக்கை சொன்னீங்க அந்த மாதிரி வேறு வேறு தலைவர்கள் அறிக்கை சொன்னீங்க
அந்த மாதிரி நம்ம கட்சியோட நிலைப்பாடு கூட நிச்சயமாக 7.5% கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஒத்துக்கிறேங்கன்னா அரசாங்கமானவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடியாத நிலை தான் இருக்குது. ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் லாஸ்ட் ஒரு 10 அதை கலையறக்காக தான் நீட்டுனே நம்ம கொண்டு வந்தோம். ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த 7.5% அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஊக்கம் கொடுக்குறோம் நான். ஏன்னா அரசாங்கம் வந்துங்கன்னா லாஸ்ட் ஒரு 10-15-20 வருஷம் டேட்டாவை பார்த்து அந்த முடிவுக்கே வந்திருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் டேட்டாவை பார்க்கலாம். ஸோ நீட்டு வந்ததுக்கப்புறம் நீட்டு முன்னாடிக்கு அப்புறம் எல்லாம் பார்க்கும்போது அரசாங்க மாணவர்கள் வந்து நிச்சயமாக மருத்துவக் கல்லூரிகளில் போகணும். அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக தான் அந்த 7.5% ரிசர்வேஷன் அதை நிச்சயமாக அங்கே ஏற்படணும். அது எந்த ஒரு டவுட்டும் ஐயப்பாடும் கிடையாது. நம்ம கவர்னர் இல்லைங்கன்னா இது வந்து ஒரு கட்சி வேற கவர்னர் வேற ஆட்சி வேற மூணுமே டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து மீடியா நண்பர்கள் வந்து எப்பவுமே வந்து கவர்னரை வந்து பாஜக கட்சி நாங்கள் சொன்னால் கவர்னர் அப்படி கேட்க முடியாதுங்க. அவர் வந்து அவருடைய சீட்டில் வந்து நடுநிலைமையாக தான் வேலை செய்ய முடியும். அப்படி தான் நாங்கள் பார்க்கணும். சப்போஸ் பாஜக வந்து வலியுறுத்துமா? ஆனால் எப்பவுமே நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்கன்னா அந்த டைம் வரும்போது பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா இந்தியாவில் வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எப்பவுமே அதிகம். இது நடந்தால் என்ன அவங்க நிலைப்பாடு, நடக்காட்டி என்ன அவங்க நிலைப்பாடுன்னு நிச்சயமாக நடக்கும். நம்ம கட்சி சார்பாக சொல்கிறோம், கட்சியாக எப்படி பாமக நம்ம ராமதாஸ் ஐயா சொல்கிறாங்களோ பாஜக அதே மாதிரி சொல்கிறோம். அந்த நிலைமை வரும்போது நிச்சயமா எங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு சொல்றேன். ஆனா இது பின்னடைவன். ஆனா தமிழ்நாட்டுல ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா என்னவா இருந்தாலும் இது வந்து ஆன்டி டெல்லி ஊடகம்னா எல்லாத்தையும் நான் சொல்ல வரலீங்கன்னா அது பேஸ்புக் கட்சியில ஆட்களை சேர்க்கறதுல இந்த நடிகைகள் இந்த மாதிரி ஆட்களை சேர்க்கிற காட்டுற ஆர்வம் பொதுமக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை நீங்க காட்டுறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட இந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்குது. அதை பத்தி ஒரு தெளிவான கருத்தை உங்க தலைவரோ நீங்களோ யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது இந்த காங்கிரஸ் கட்சியில தான் வந்து மேலிடம் மேலிடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே ஸ்டைல் வந்து பாஜகவும் இங்க கடைபிடிக்குது. ஒரு 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 புண்ணியமோட பேசக்கூடிய தலைவர்கள் இங்க இல்ல. ஆனா நிச்சயமாக என்ன காரணம், நிச்சயமாக அப்படி இல்லைங்கன்னா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கறது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பேசின விஷயம் தான் திரும்ப பேசலீங்கன்னா சூரப்பா அவர்கள் வைஸ் சான்சலரவங்க வந்து அரசாங்கத்தில் பேச லெட்டர் எழுதியிருக்காங்க. எங்களையே பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக வேண்டும். பட் அதற்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க, 1000 கோடி ரூபாய் இன்ஸ்டியூட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண 5 வருடத்துக்குள்ளே. இப்போ சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆகிட்டாங்க. இப்போ தமிழக அரசு வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, நாங்கள் ஆராய்ஞ்சு சொல்கிறோன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் வந்து செலவு செய்யக்கூடிய தமிழக அரசு நிச்சயமாக 1000 கோடி ரூபாய் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டியூட் நமக்கு வேணும்னா ஒரு ஐஐடி பத்தாது, ஒரு ஐஐடி சென்னை பத்தாது, அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடி தரத்துக்கு வரணும். இதை வந்து நீங்கள் எப்படி பாஜகன்னு திருப்புறது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அது பாஜக சம்மந்தப்பட்ட நீங்கள் வந்து அரசாங்கத்தை போய் கேட்கணும், சார் நீங்கள் 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணுறீங்க, 3 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கம் பட்ஜெட் போடுறீங்க, இது மாணவர்களின் நலனுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்க முடியாது அப்படிங்கிற கேள்வியை வந்து நீங்கள் அரசுகிட்ட கேட்கணுமோ தவிர பாஜகிட்ட வந்து ஏன் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வைஸ் சான்சலர் உங்களுக்கு தெரியுங்க, சூரப்பா அவர்கள் வந்து நிச்சயமாக நம்மளுடைய மாநில அரசு கீழே தான் வர்றாரு. அவர் கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் இவன் இருக்கு. அவங்க சொல்றதை அவர் கடிதம் எழுதியிருக்கார். அரசாங்கம் 1000 கோடி ரூபாய் கமிட்டி போட்டு மினிஸ்டர்ஸ் ஆராயிறாங்க, பட் எங்கனால 1534 கோடி ரூபாய் இன்டர்னலாக மொபிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய கடிதத்தோட சாராம்சம் சார். இது எப்படி பாஜகவை லிங்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையாலே புரியலைங்க. பாஜகவோட நிலைப்பாடு நிச்சயமாக இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸாக இருக்கும். பட் ஒருவேளை நாங்கள் ஆட்சியில் இருந்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்த மாதிரி பொன்னான வாய்ப்பை தவறு விடாமல் 1000 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை நம்ம நிச்சயமாக நம்ம ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ மாநில அரசு கேட்க வேண்டிய கேள்வியை வந்து நண்பர்கள் வந்து எங்கிட்ட கேட்கறது எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக இருக்குங்களா சார். அங்கே நீங்கள் வந்து அங்கே வைக்கிற கட்சி, ஆமாம், அதனுடைய இந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் நீங்கள். ஆமாம், நீங்கள் வந்து மோடியின் உருவத்தில் இருக்கீங்க. மோடியின் அவர் பிரஷர் லீட் பண்ணுறதே இல்லை. சரி சரி, அந்த வடிவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். பட் என்னோட நிலைப்பாடு வந்துங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நிச்சயமாக ஐஏஇ ஆகணும், 1000 கோடி ரூபாய் அது கொடுக்கணும். வேகமாக அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்தால் எல்லாத்துக்குமே இது நல்லதுங்கண்ணா. சார், தமிழக அரசு அந்த ஏற்போறதா குழப்பம் அடைஞ்சிருக்காங்க, அது உடனடியாக அது வந்து அறிவிக்க இருந்தால் நல்லா இருந்தா. அண்ணா, இது கண்டிப்பாக கவர்னர் அவருக்கும் தெரியுங்கண்ணா, இது கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அவருக்கு வந்து அக்கறை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், மிக சிறப்பான ஒரு ஆளுநர் அவர். டைம் என்ன இருக்குதுண்ணா, நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ தான் நீட் ரிசல்ட் வந்திருக்கு, இட் வில் டேக் சம் டைம். அதற்குள்ளே நிச்சயமாக கவர்னரின் முடிவு வந்துடும். இல்லை 23rd கூட இந்த ரோஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க, பட் என்ன டைம் இருக்குல்லங்கண்ணா, வந்துடும், நிச்சயமாக வந்துடும், தோன்று. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து டிலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. டிலே ஆகாதுங்க, நான் வெயிட் பண்ணுவேன். பாஜக சார்பாக என்னுடைய கோரிக்கை கூட
கவர்னர் அனுமதி நீங்க சம்பந்தமா கவர்னரை மீட் பண்ணுவீங்களா சார் இன்னைக்கு வந்திருக்கீங்க ஆமா சென்னைக்கு வந்திருக்கீங்க நீங்க நாளை கூட அவரை மீட் பண்ணி இந்த விஷயமா இங்க வந்து பேசுறீங்க இல்ல கவர்னர் ஆல்ரெடி அந்த process-ல இருக்காங்க அந்த process-ல அவர் ஆல்ரெடி இருக்காரு நம்மளுடைய கருத்துக்களை பத்திரிகை மூலமா ஓபன் ஆகும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் வேற ஒண்ணும் இல்ல இல்லங்க ஒரு நம்மளுடைய சந்தோஷத்தை கொடுக்க கூடிய விஷயமா இருக்கும் நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்ம பல விஷயங்கள் எல்லாம் மேல நடந்துக்கிட்டு இருக்கு அதே விஷயத்தை இங்க தமிழ்நாட்டிலயும் பண்ணாம வெளிப்படையா பண்ணீங்க அண்ணா மானவர்களுக்கு நல்லது நடக்கும் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க வெயிட் பண்ணுங்க அண்ணா நல்லது நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் அப்புறம் மெடிக்கல் சம்பந்தமா மருத்துவர்களோட இணைந்து அலோகி மருத்துவர்கள் இணைந்து செயல்படணும்னு ஒரு கோரிக்கை உங்ககிட்ட வச்சார் அதை பத்தி நீங்க வந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா நிச்சயமா இல்லை மத்திய அமைச்சர்கள்கிட்ட பேசி இந்திய மருத்துவர்களும் அலோகி மருத்துவர்களோடு இணைந்து செயல்படணும் आचल अमर वी मतलब आयुर्वेदिक முறையில சித்தா முறையில நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம் கொரோனாக்கு வந்து அது கியூர் கொடுக்குது பிரிவென்ஷன் கொடுக்குது அந்த ப்ரூஃப வந்து நாங்க அனுப்பிச்சிருக்கோம் நீங்க வந்து அத வந்து பாருங்கனு சொல்லிட்டு இது நிறைய பேர் ப்ரூஃப் பண்ணி ட்ரையல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கனா பட் ஒரு மெடிக்கல் விஷயத்துல அத நீங்க ஒரு பேப்பரா பப்ளிஷ் பண்ணி ஒரு சான்றா எடுக்கணும் அப்படினா ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல் என்னமோ பேர்ல அதுக்கு வெச்சிருக்காங்கனா ரொம்ப கஷ்டமான வேலை நிச்சயமாக அவர்கள் சொன்ன கோரிக்கைய நான் ஃபாலோ அப் பண்றேன் அத பத்தி எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் தேசிய செயலாளர் சிடி ரவி ஐயா அவர்கள் என்ன சொன்னா சொல்லிக்கறாங்க பாஜாக்காக்கு வந்து வலிமைய ஊற்றக்காக தான் என்ன போட்டுட்டாங்க வலிமைய கொடுக்கணும் நான் 234 தொகுதியில வந்து பாஜாக்கா வந்து நான் வந்து வலிமை ஏற்றம் கொடுக்கணும் அதர கட்சி வளரணும் நீங்க சொல்ற மாதிரி 60 80 100 நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கற கருத்து தான் நான் சொன்னாரு 2021 எலெக்ஷன் நடக்கும்போது இது ரிஃப்ளெக்ட் பிராக்டிகல் ரியாலிட்டி நம்ம ஒரு கூட்டணியில இருக்கோம் நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெngth இருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்து நம்மளுடைய தலைமை வந்து முடிவு எடுக்கணும் வேளை வரும்போது பார்க்கலாம் நம்ம பட் இப்போதைக்கு அந்த மாதிரி எது இல்லைங்க ஒரு கூட்டணியில இருக்கோம் நேர்கோட்டு பயணத்துல இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு